என்ன நடந்துச்சு, என்ன கேஸ்க்காக நீங்க வந்து காவல் நிலையத்துக்கு போனீங்க, அங்க என்ன நடந்துச்சு? அதாவது எனது நண்பன் சுபாஷுக்கும் அங்கே பக்கத்து தெருவை சேர்ந்த ஒரு பையனுக்கும் ஒரு சின்ன அடிதடி பிரச்சனை, லவ் மேட்ரு. ஆமாம், அதை அந்த லவ் மேட்ருக்காண்டி எனது நண்பன் சுபாஷ்காண்டி நான் கொஞ்சம் போனேன். நான் போனதுனால அவங்க எதிர்பார்ட்டிக்காரங்க எங்களை வந்து தூத்துக்குடியிலேருந்து ஆளி இறக்கி வெட்டுறதுக்காண்டி வந்தாங்க. இதை வந்து நாங்கள் போலீஸ்காரங்கிட்ட சிஐடிகிட்ட ஃபோன் தொலைபேசி மூலயமா தகவல் கொடுத்தோம். கொடுத்தனே சரி நீங்கள் வீட்டில் பாதுகாப்பாக இருங்க, என்ன நடந்தாலும் நாங்கள் பார்த்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் மறுநாள் காலையில் நாங்கள் வயலுக்கு போகும்போது அவங்க வந்து அருவாலை வச்சு எங்களை வெட்டுற வர மாதிரி வந்தாங்க. நாங்கள் வந்து அவங்கள ஓவர் டாக் பண்ணி நாங்கள் நான் என் தம்பி எங்கள் அண்ணன்மாரும் எல்லோரும் சேர்ந்து அம்பையில் கல்யாண தேட்டருக்கு முன்னே வச்சு அவங்கள பிடிச்சி போலீஸ்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி தகவல் பண்ணி தான் சொன்னோம், சார் இந்த மாதிரி பிடிச்சிட்டோம், நீங்கள் வந்து அவங்கள கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவங்களும் வந்தாங்க, விகேபுரத்தில் உள்ள எஸ்ஏ எல்லோரும் வந்தாங்க, அதேமாரி அம்பையில் உள்ள ஏஎஸ்பி பல்வீர் சிங் சார் எல்லோரும் வந்தாங்க. என்ன அதாவது எல்லா அம்பை ஸ்டேஷன் கூப்பிட்டு போகும்போது என்ன ஏதுன்னு கூட விசாரிக்கல, எங்களை வந்து யார் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி என்ன எதுவும் கூட விசாரிக்கலை. நாங்கள் ஒரு 6 பேர் போனோம், அவங்க டீம்லேயும் எதிர்பார்ட்டிலையும் ஒரு 3 பேர் போனோம். என்ன ஏதுன்னு கூட கேட்காம ஒரு 1.5 ஜல்லியை வச்சு அடித்து பல்லெல்லாம் உடச்சி கம்பெல்லாம் வச்சு அடித்து என்னென்ன பண்ணணுமோ அது ஃபுல்லாமே ஒரு 1.5 மணிக்கு அடிக்க ஆரம்பிச்சது, 4.5 மணி வரைக்கும் வெளியே விடலை. சரி, அதுக்கப்புறம் உங்களை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனாங்களா இல்லை என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? அதுக்கப்புறம் வெளியே வந்து எங்களுக்கு வந்து ஒரு 307 ஒரு கேஸ் போட்டாங்க. சரி, அதேமாரி எங்களுக்கு வந்து நாங்கள் 6 பேருமே அம்பையில் தான் இருந்தோம், அந்த எதிர்பார்ட்டிக்காரங்க 3 பேரையும் விகேபுரம் ஸ்டேஷனுக்கு மாற்றினாங்க. சரி, எங்களுக்கு வந்து தான் 307 போட்டிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன கேஸ் போட்டிருக்காங்க வச்சுருக்காங்க இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. இந்த சம்பவம் வந்து 10ஆம் தேதி நடந்துச்சு, வெள்ளிக்கிழமை நடந்துச்சு. அதாவது எல்லாமே அடித்து எல்லாமே போட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்கள ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனாங்க, கூப்பிட்டு போனது உண்மைதான், ஆனால் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகும்போதே சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் எதுவும் கேட்பாங்க, டாக்டர் எதுவும் கேட்டாங்கன்னா நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, வைக்கக்கூடாது, கீழே விழுந்துட்டேன்னு சொல்லுங்கள், அடிபட்டுட்டேன்னு சொல்லுங்கள், அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு ஓபி சீட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்டையும் சொல்லியாச்சு. அப்புறம் நைட்டு ஒரு 9:30 மணிக்கு மேலே எங்களுக்கு கேஸ் எல்லாம் ரெடி ஆகுது, 307 போட்டு எல்லா கேஸும் ரெடி ஆகுது. எங்களுக்கு சேர்மாதேவி கோர்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ கோர்ட்டு கூப்பிட்டு போகும்போது கூட அவங்க சொல்ல தான் செய்தாங்க, எங்கள் மைண்ட் வாஷ் பண்ண தான் செய்தாங்க. அதாவது நீங்கள் நாங்கள் அடித்தேன்னு மட்டும் சொல்லக்கூடாது, நான் அடித்தேன்னு மட்டும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட ஒரு 15 நாள் நீங்கள் பெயிலில் வர முடியாது, 15 நாள் ரிமாண்ட் ஆயிரும், எக்ஸ்ட்ரா ஒரு 15 நாள் ரிமாண்ட் ஆயிரும், வீட்டில் உள்ள பொம்பளையாளுக்கப்புறம் சீரழிஞ்சு போவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் கூட்டு போனாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் அங்கே போயும் கட்சிட்டையும் அதே தான் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு வழக்கறிஞர் துணையெல்லாம் இருக்கு, அப்போ உங்களுக்கு அந்த தைரியம் அப்போ இல்லையா? சரி பார்த்துக்கலாம், ஏதா இருந்தாலும் உண்மையை சொல்லுவோம் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா அந்த டயத்தில்? அந்த டயத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஆதரிக்க, அந்த தோல் பிடிச்சி தூக்கி கொடுக்க, எங்களுக்கு பாதுகாப்பாக சப்போர்ட்டாக அந்த நேரத்தில் யாருமே இல்லை. ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு அவர் ஒரு அறைக்குள்ள கூட்டு போனாப்ல, ஒரு அறைக்குள்ள கூப்பிட்டு போய் எங்க சாரத்தை கலத்திட்டு எங்க சட்டையை கலத்திட்டு நாங்க டவுசர் சட்டி போட்டுனோம். ஒவ்வொரு ஆளா முதல் என்னதான் கூப்பிட்டாங்க, நான் என் பேர் தான் செல்லப்பா, என்னதான் கூப்பிட்டாங்க. இந்த லெப்ட் சைட்ல ஒரு போலீஸ்காரங்க, ரைட் சைட்ல ஒரு போலீஸ்காரங்க நின்று, அப்புறம் இன்னொரு போலீஸ்காரங்க என் தலையை இப்படி மேலே பிடிச்சுக்கிட்டு, அவர் ஏஎஸ்பி பல்வீர் சிங் சார் கையில் வெள்ளை கலர் க்ளவுஸ் போட்டுட்டு ஒரு டிஷர்ட்டு, அதாவது யூனிஃபார்ம் போடலை, ஒரு டிஷர்ட்டு ஒரு டவுசர், அவங்களும் ஒரு டவுசர் தான் போட்டு உள்ளே வந்தாங்க. ஆமாம், க்ளவுஸ் போட்டிருக்காங்க, எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கல்ல அதனால அப்படி க்ளவுஸ் போட்டு, அதனால் வாயை பிளக்க சொல்லி அவர் ஜல்லி இருக்கும்ல அந்த கடையால் 1.5 ஜல்லி அந்த காங்கிரட் போடுவோம்ல அந்த ஜல்லியை வச்சு அந்த பல்லில் இப்படி வச்சு பல்ல தட்டுறாங்க. ஐயோ அம்மான்னு கத்துறோம், கத்தல முடியல, அதுக்குள்ள ஒரு ஜல்லியை வாய்க்கில் விட்டுட்டு தான் இன்னொரு ஜல்லியை வச்சு அடிப்பாப்ல, அடிக்க அடிக்க எங்கள் ரத்தம் அப்படியே சிந்திக்கிட்டே இருக்கும். என் ஒரு ஆளுக்கு மட்டுமே 100 மில்லி ரத்தம் சிந்திருக்கு. ஏன் எனக்கு இந்த பல்லு மேலே உள்ள பல்லு உழையுமே எனக்கு மண்டை ஒரு சேல் இழந்துட்டு கீழே கிறங்கி விழுந்துட்டேன். அப்பவும் கூட ரெண்டு இருக்கு பக்கத்தில் இருக்க போலீஸ்காரங்க, டேய் நடிக்காதடா எந்திடா அப்படின்னு சொல்லி என்னை தூக்குறாங்க. எனக்கு பேலன்ஸ் கிடைக்கல, என் ரெண்டு கையும் பிடிச்சி இப்படி தூக்குறாங்க, தூக்கி மேல் உதடு கீழ் உதடு எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி அங்கேயும் தேய்ச்சி, அதுக்கப்புறம் நான் உட்காந்துட்டேன். நான் உட்கார்ந்த இடத்துல 100 மில்லி ரத்தம் இருந்தது. இதே மாரி தான் எங்கள் அண்ணன், என் தம்பி, அந்த எதிரில் உள்ள பையங்க, எங்களை வெட்ட வந்த பையங்க, அவங்க 3 பேருக்கும் இதே மாதிரி தான் நடந்தது. ஒன்று போல தான் நடந்தது, யாருக்கும் எந்த விதமான டிஃப்ரெண்ட் இல்லை, ஒன்று போல தான் நடந்துச்சு. புதுசாக கல்யாணம் பண்ணது உங்கள் அண்ணனுக்கு தானே? எங்கள் அண்ணன் மாறி பண்ண தான் புதுசாக கல்யாணம் முடிஞ்சோம். எவ்வளவோ அவங்க காலில் கூட விழுந்தேன். அதாவது அந்த ஏஎஸ்பி சாருக்கு வந்து நம்ம சொல்கிறது வந்து புரிய முடியுது, ஆனால் லோக்கல் எஸ்ஐ நிற்கிறாங்க, பக்கத்தில் சிஐடி சார் நிற்காங்க, பக்கத்தில் உள்ள கான்ஸ்டபிள் எல்லாரும் நிற்காங்க, அவங்க சொன்னால் புரிஞ்சுக்கிடுவாங்க, ஆனால் அவங்க சொல்ல மாட்டுக்காங்க.
சார் எங்க அண்ணன் இப்பதான் சார் கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுதேன். அவர் காலில் விழையும் அவர் இன்னொரு கால்ட்டு என் நெஞ்சில மிச்சி கீழே தள்ளி அந்த இடது கையை வச்சு எங்க அண்ணன் ஆணூறுப்புல பிடிச்சு நசுக்கினாப்ல. அப்ப எவ்வளவு சங்கடமா இருந்து என் கூட பிறந்த அண்ணன், ரெண்டு பேருமே என் கூட பிறந்த அண்ணன், அவனுக்கு வந்து எப்படி சொல்லுன்னா அவனுக்கு வந்து உயிரோட வெளியே போகுமாங்கிற நிலை. அது என்னன்னா அவர் வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு சைக்கோ மாதிரி செயல் பண்ணுவாரு. அதாவது நம்ம என்ன பண்றோம் வைக்கிறோம் அப்படின்லாம் கிடையாது, இவங்களை என்ன பண்ணணும் அப்படிங்கிற முழுக்க முழுக்க அப்படிதான் நினைச்சிருக்காப்ல. உயிரோட இருந்தா இருக்காங்க, செட்டா உள்ளே சாப்பிட்டோம் ரிமாண்ட்ல பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்காங்க தவிர, என்ன கேஸுக்காண்டி வந்தாங்க அப்படின்னு சொல்லி எதையுமே கேட்கல. அது எல்லாமே சொல்லியிருக்கோம். அது அதாவது அங்க உள்ள போலீஸ்காரங்க சொன்னாப்ல உங்களையாட்டும் பல்லோட விட்டுட்டாப்ல. ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கேஸ் வந்துச்சு, அந்த கேஸ்ல சடார்னு துப்பாக்கி எடுத்து அந்த செரட்டையில சுட்டு விட்டாப்ல அப்படின்னு சொல்லேன். அப்ப நான் எங்களுக்கு என்ன தோணும், நம்ம வெளியே உயிரோட வெளியே வந்ததே பெரிய பெருசா இருந்தது எங்களுக்கு வந்து. ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே லோக உள்ள போலீஸ்காரங்க சொல்லுவாங்க, டேய் நீங்க இவ்வளவுப்பட்டதே பெரிய விஷயம்டா, இன்னொரு ஆள்லாம் வந்தாரு, வந்த உடனே செரட்டையில சுட்டுட்டு பைக்ல இருந்து கீழே வந்துட்டேன்னு சொல்லி இது ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்ல. அதான் உள்ள போலீஸ்காரன் தான் சொல்லி எங்களுக்கு தெரியும். சேர்மனதேவி சப் கலெக்டரோட விசாரணை வந்து நியாயமா இருந்துச்சா? சரியான சரியான முறையில தான் கேள்வி கேட்டாங்க, நல்ல நியாயமா தான் இருந்துச்சு. நியாயமா இல்லைன்னு சொல்ல எங்களுக்கு முதல்ல அன்னைக்கு நைட்டு 9:30 எங்களை கூப்பிட்டு போகும்போது அவங்க கரெக்டான விசாரணையில தான் விசாரிச்சாங்க. எங்களால் பதில் சொல்ல முடியல, எங்களுக்கு வந்து போதுமான சப்போர்ட் வந்து கொடுக்கல. ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் கொடுக்கறது நேதாஜி சுபாஷ் சேவை மையத்தில் உள்ள சார் மார்கள் தான் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. மனித உரிமை ஆணையத்தில் நல்ல சப்போர்ட் இருக்கு எங்களுக்கு, எங்களுக்கு நல்லபடியாக தீர்ப்பு கிடைக்கிறோம் நாங்கள் நம்புறோம். அரசுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க, முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க, பல்வீர் சிங் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறீங்க? அதாவது இந்த பல்வீர் சிங் சார் மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து வெளி மாநிலத்தில் உள்ளவங்க, இங்க லோக்கல்ல உள்ளவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும், அவங்களையும் சட்டப்படி விசாரிக்கணும். ஏன்னா அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா, ஏஎஸ்பி சாருக்கு வந்து தெரிஞ்சிருக்குமே, இவங்க சட்டப்படி சொல்லவே இல்லையா? அப்போ அவங்க என்ன கேஸ்ல வந்தாங்கன்னு சொல்லி இவங்களே சொல்லியிருக்கலாம், சொல்லி புரிஞ்சிருக்கலாம். எங்களை அவளை அடி அடிச்சு எங்களுக்கு கேஸும் போட்டு எங்களை உள்ளே தள்ளிட்டு எங்களுக்கு நியாயம் கட்டப்படியா நியாயம் கட்டாயமா கிடைச்சி ஆகும். பல்வேறு சிங் வந்து ரொம்ப நல்லவராகவும் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பவராகவும் இருக்கிறாருன்னு சொல்லி நீங்க செய்தித்தாளெல்லாம் வந்துருக்குது. அவருக்கு வேண்டாத தரப்பு உங்களை கூட்டிவிட்டு இப்படி பொய் புகார் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த சூர்யான்னு சொல்லி சார் சொன்னாப்ல, மகாராஜன் சார் சொன்னாப்ல, அது முழுக்க முழுக்க உண்மைதான். அவங்கள வந்து பணம் கொடுத்து அப்படி பேக் அடிக்க வச்சுட்டாப்ல. எங்களுக்கு பணமும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு நியாயம் மட்டும்தான் வேணும். நியாயத்துக்காண்டி நாங்கள் சாத்தாங்குளத்தை மாரி செத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நியாயம் தான் கிடைக்கும். அந்த மாதிரி உங்களை யாராச்சும் வந்து அப்ரோச் பண்ணாங்களா? அப்ரோச் நிறைய பண்ணாப்ல, நிறைய பண்ணாங்க. எவ்வளோ பணம் தரேன், எவ்வளோ பணம் தரேன், அதாவது எவ்வளோ கேட்டாலும் தரேங்க. உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளோ நாளும் பண்ணுதேன், உங்களுக்கு எத்தனை நாளும் ஆஸ்பத்திரியில் மாறிக்கு மாறிப்பனுக்கு ஆஸ்பத்திரியில் எத்தனை நாளும் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் வைக்கன்னு சொல்லி நிறைய ஃபோன் கால் வந்துச்சு. ஆனால் எங்கள் சாரை கேட்காம நான் எதுவுமே பண்ணல. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, எங்களால என்ன பண்ண முடியுமோ நாங்க பண்ணிடுவோம். சரி, தேங்க்யூ. என் பேர் செல்லப்பா நாயாண்டி மட்டும்.